ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சயத்ராத் அல் ஹுசைன் கடந்த பன்னிரண்டாம் தேதி ஜெனிவாவில் ஆரம்பமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஸ்ரீலங்காவின் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் தொடர்பில் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் இதன்போது ஸ்ரீலங்காவில் யுத்த குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான கொடூரங்களும் இடம்பெற்றதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டு ஸ்ரீலங்காவில் இடம்பெறாத குற்றங்களை இடம்பெற்றிருப்பதாக காட்ட முயன்றுள்ளது மாத்திரமன்றி ஸ்ரீலங்கா லங்காவுக்கு நெருக்கடியை தோற்றுவிக்கவும் உட்பட்டுள்ளதாக மகிந்த அணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன நாடாளுமன்றில் இன்று கடுமையாக சாடியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இந்த பொறுப்பெற்ற கூற்றுக்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் உடனடியாக பதில் கூற வேண்டும் என்றும் தினேஷ் குணவர்தன வலியுறுத்தியுள்ளார் இதன்போது நாடாளுமன்றில் இருந்த வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன விரைவில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் கூற்றுகளுக்கு உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலம் பதில் அறிக்கையொன்று வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார்